தமிழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியல் இன மக்களுக்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கயவர்கள் மலம் கழித்தார்கள். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் காயாம்பட்டி இளைஞரை தாக்கியுள்ளனர். உள்ளிட்ட தமிழ்நாட்டின் எழுத்துக்கள் மீது 100க்கும் மேற்பட்ட வன்கொடுமைகள் நடந்துள்ளன, இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு மாநகர செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் கண்ணையன், மாவட்ட குழு உறுப்பினர்கள் தவச்செல்வம், மாசிலாமணி, ரமேஷ், கைலாசம், ஒன்றிய செயலாளர் செல்லதுரை, மாதர் சங்க பொறுப்பாளர் சஞ்சனா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.